viewers ellarukume happy Diwali. Inniki vandu நம்ம main street la irukom. So தீபாவளிக்காக எல்லாரும் shopping பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிடு தீபாவளி அப்படிங்கற பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத தான் கேட்க போறோம். வாங்க போய் கேட்றலாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு. வணக்கம் அண்ணா. வணக்கம். தீபாவளி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நிக்காம போயிட்டு இருக்குது. நிக்காம போதா? தீபாவளி எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது. நல்லா போகுது. ஹாய் அக்கா. ஹாய். தீபாவளி எப்படி போயிட்டு இருக்கு? தீபாவளி நார்மலா போகுது. நார்மலா போகுது. இப்ப ஷாப்பிங்காக வந்திருக்கீங்களா? இல்ல, சாமி கும்பிடுறோம். கும்பிடுங்க கும்பிடுங்க. தீபாவளி நார்மலா தான் இருக்கு. நார்மலா தான் இருக்கு. சரி, இப்ப தீபாவளினாலே ஸ்பெஷல் தான். சோ தீபாவளி அப்படினு சொன்னா என்ன? தீமைகள் நம்ம அழிந்து நன்மைகள் வரும். தீமைகள்லாம் அழிஞ்சு நன்மைகள் வரக்கூடியது. தீபாவளி அப்படின்னு சொல்றதுக்கு பேர் வரதுக்கு என்ன ரீசன்? இந்த நரகாசுரரை கொண்டனால முடியல செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்ப இந்த தீபாவளி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன விளக்கம்? நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. தீமைகளை ஒழிப்பதனால் தீபாவளி என்று பெயர் வந்தது. இப்போ இந்த காலகட்டத்துல தீபாவளி என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது. நல்லா போகுதா? நல்லா போகுது. என்ன மாப்ள எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மாமா. டெய்லி ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடுறேன். ஸ்ரீலங்காவில நிறைய பொருளாதார நெருக்கடி அப்படி இருக்கு. ஆனா போன வருஷம் பார்க்கப்ப இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபிள் மாதிரி தான் இருக்குது. சரி, பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ தீபாவளி அப்படினாலே ஸ்பெஷல் தான் நமக்கு. தீபாவளி அப்படினு சொன்னா என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் மை திங்க் திங்கிறதுக்கு வாய் இருக்காது. ஒவ்வொரு பண்டிகைக்குமே ஒவ்வொரு விளக்கம் இருக்குது. இப்போ பொங்கல்னு சொன்னா நம்ம பொங்கல் வச்சு கும்பிடுவோம், அதனால பொங்கல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சித்திரையும் வந்து புதிய ஒரு வருஷம் பிறக்குது, அதனால சித்திரை கொண்டாடுறோம். தீபாவளி அப்படின்னு சொல்றது அதுக்கு என்ன ரீசன்? அது இந்த பேர் வந்து எப்படி வந்துச்சு? தீபாவளின்ற பேர் எப்படி வந்துச்சு? என்ன பேரே தீபாவளி? நக்கல்யா உனக்கு. தீபாவளிக்கு அர்த்தம் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க அக்கா, தீபங்களை வரிசையா ஏத்துறதுனால தீபாவளின்னு. இன்னொன்னு சொல்லுவாங்க அக்கா, நரகாசுரன் நமக்கு வந்து ரொம்ப கொடூரமான ஒரு பிரச்சனை எல்லாம் நிறைய பண்ணியிருக்கனால அந்த நாளை வந்து அவர் செத்தனால அதை வந்து நம்ம பிரம்மாண்டமா செய்யறோம். கேட்டீங்களா? கேட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? இல்ல இருங்க. அப்ப நரகாசுரன் வந்து எல்லாரையும் கொன்றுக்காரு, நீங்க பாத்தீங்களா? தாழ்த்தனமா கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன கொல்லாதீங்க ரமேஷ். ஹாய் அண்ணா, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரி, தீபாவளி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? தீபாவளி எல்லாம் போயிட்டு இருக்கு. சரி, இந்த தீபாவளி தான். காசு இருந்தா தீபாவளி தான். டெய்லி தான் தீபாவளி. சரி அம்மா, இப்ப தீபாவளி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ரீசன், என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. போன வருஷம் கொஞ்சம் சிறப்பா இருந்துச்சு. இந்த முறை பொருளாதார பிரச்சனையால ரொம்ப மந்தமா போய்கிட்டு இருக்கு. பூக்கடை ரொம்ப அழகா இருக்குது. எந்த வயசுல தீபாவளி தீப திருநாள், அதாவது தீபம் ஏற்றி வழிபடுறதுனால தீப திருநாள் சொல்லுவாங்க. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? தீபாவளி அப்படின்னு சொன்னா அந்த பேர் எப்படி உருவாகி இருக்கும்? தீபாவளி யார்? இரணியன் ஒருத்தன் இருந்தானா, அவன் ஏழை மக்களுக்கெல்லாம் பெரிய கஷ்டம் கொடுத்துருக்கான். அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அவர்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. தீபாவளி யாங்க கொண்டாடுறாங்க அப்படின்னும் போது இந்த ஜெனரேஷனை பொறுத்த அளவுக்கு எனக்கெல்லாம் அவ்வளோ பெருசாக தெரியாது. புது உடுப்பு உடுத்துவோம், ஒரு நேரம் கோயிலுக்கு போகிறோம். சரியா, வீட்டில் போயிட்டு அம்மா அப்பாவோட உட்காந்து புது உடுப்பெல்லாம் போட்டு நம்ம முன்னோர்களுக்கு ஒரு நேரம் ஒரு பூசையை பண்ணி சாப்பிட்டு வழியிடுறது தான் நமக்கு தெரியும். மற்றபடி இந்த தீபாவளி அப்படின்னு எதனால் நம்ம செய்கிறோங்கிறதுக்கான பின் இது நமக்கு தெரியாது இது வரைக்கும். டேய், என்ன ஏதோ சிக்ஸ் அடிக்கிற மாதிரி ஓங்கிட்டு டொக்கு வச்சுட்டா? தீபாவளி போன இயரை விட இந்த இயர் பரவாயில்ல. பரவாயில்ல, கஸ்டமர் வராங்க, பிஸ்னஸ் ஓரளவு நல்லா இருக்குது. ப்ரைஸுகள் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. சில வேலை ப்ரைஸுகள் சரி வரும்னு நினைக்கிறோம். தீபாவளிங்கிற இது வந்து நாங்கள் தமிழ் முறைப்படி சொல்ல போனால் சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா. நரகாசுரர்னு ஒரு அரசர், என்ன எழவி அது தீபாவளி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தீபாவளி எப்படி அந்த பேர் எப்படி உருவாக்குனுச்சு தெரியலையா நடந்தது நடந்து போச்சு இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் வெளியே தெரிஞ்சிரப்படாது நெத்தில குங்குமம் எல்லாம் வச்சிருக்கீங்க தீபாவளினா என்னன்னு தெரியலையா இது என்னடா புது பொருளியா இருக்கு தெரியலக்கா உண்மைக்கும் நீ படிச்சது கூட இல்லையா ஸ்கூல் டைம்ல படிச்ச ஞாபகம் ஏதாவது 12ஆம் தேதி வந்து தீபாவளி வர போகுது அதை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க வீட்ல தீபாவளிக்கு நான் லட்சுமி வீடியோ அடிச்சு சும்மா ஏரியாவே கலக்க போறேன்டா வீட்ல போய் என்ன காலையில எழுந்து குளிச்சிட்டு கோயிலுக்குலாம் போ ஒரு மக்களுக்கெல்லாம் ஒரு நிறைய கொடுமை பண்ணி நிறைய ஒரு தீங்க விளை வச்சு அப்படி இப்படி இருந்து மக்களோட வற்புறுத்தி அவங்களோட இதில் அந்த மாதிரி ஒரு அரக்கன்கிற ஒரு இதில் இருந்தாரு என்னையா சொல்ல வரேன் நல்லா போகுதா இப்போ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டிங்க எவ்வளோத்துக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கினீங்க 10,000 உங்களுக்கு மட்டும் 10,000 வாங்கினீங்க அப்பாடா Dress வாங்குனீங்க நீங்க தான் வாங்கி கொடுக்குறீங்க அப்ப இப்ப தீபாவளி வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்றோம் தெரியுமா நரகாசுரன் இறந்ததுக்கா ஷூராவா தெரியுமான்னு தெரியல எல்லாரும் சொல்றனால சொல்றோம் அப்படியே இப்ப தீபாவளி என்ன மாதிரி போய்க்கிட்டு இருக்குது என்னடா என்னமா வேதி வர மாதிரி சொல்ற தீபாவளி என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி தான் போய்க்கிட்டு இருக்கு ஆனா நம்ம பொருளாதார கொஞ்சம் கஷ்டம் ஆட்களுக்கு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க பொருளாதார கஷ்டத்தால வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் எல்லாம் கம்மியா தான் இருக்கு முன்ன மாதிரி இல்ல முன்ன பழைய வியாபாரங்கள் இல்ல இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் டல்லு தான்டா ஒத்த பீசா கூட காணா முன்ன மாதிரி இல்ல ஆனா ஆட்கள்கிட்டையும் ஒரு சந்தோஷமா இல்ல மக்கள்கிட்ட சந்தோஷங்கள் இல்ல இந்த மாதிரி பழைய மாதிரி ஆட்கள் அந்த என்ஜாய் பண்ற மாதிரி இல்ல இப்ப உங்க பேரு தீபாவளி தீபாவளிக்கு தீபாவளிக்கு பேரே வச்சிருக்கோம் மானத்தை ஹை ஸ்பீட்ல பறக்க விட்டாரனமே அது தமிழ் அது மறுபடிச்சு சங்காசுரனே டேய் இதுக்கு பேசாம வசத்தை வாங்கி கொடுத்து கொன்றுங்கடா பதம் பண்ணத அத சொல்லி கொண்டாடுவாங்கன்னு சொல்லி இருக்காங்க ஆஹா அட எனக்கு முழுசா தெரியாது انا தமிழ் பண்டிகைகள்ல இது ஒண்ணு அப்படியே கொண்டாடுறேன் சாரி அக்கா நான் பார்க்கலக்கா இது வந்து வம்சாவளியா வர்றது ஆஹா தீபாவளின்னு சொல்றது இப்ப நீங்க சொல்றீங்க நரகாசுரனை கொன்றனாலதான் அப்படின்னு சொல்றீங்க இப்ப நரகாசுரனை கொன்னு இருக்காங்க அப்படின்னா அவரோட பேர்ல தானே இந்த ஃபெஸ்டிவலை நம்ம கொண்டாடணும் ஏன் தீபாவளி அப்படின்னு கொண்டாடுறோம் ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும் இல்ல நம்ம இருக்கணும் அது எனக்கு தெரியலக்கா வர்றதை தான் நான் சொல்லலாம் தீபாவளிங்கும் போது எல்லாருமே கொண்டாட்டமா இருக்கிற நாள் ஒண்ணு எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கிற நாள் சரி தீபாவளின்னு பேர் வார்த்தைக்கு என்ன காரணம் தெரியாதுப்பா கூடுதலா தமிழர்கள் வந்து அந்த நாள்ல வந்து தீபங்கள் ஏற்றி நாங்க வந்து அந்த நாளை செலிப்ரேட் பண்றது எல்லாத்தையும் மறந்து சந்தோஷம் பிரகாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப இருக்க தீபாவளிக்கும் இப்ப நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த தீபாவளிக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது என்னன்னா சொல்றேன்னா பணம் தான் பிரச்சனை வீட்டுங்களை சாம்பிராணி போட்டு அதுங்களை வீட்டில் கும்பிட்றது வந்து தீபாவளி வந்து ஒரு பண்டிகை தான் ஏன்னா இருந்த தரகாசுரை கொண்ட இனத்தை வந்து தான் அந்த தீபாவளியாக கொண்டாடப்படும் ராஜேந்திரனை உடனே அனுப்பி வைங்க பீகார் கவர்மெண்ட் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால நான் கிளம்பி அங்கே போனேன் சார் எல்லாரும் தூக்கிட்டாங்க தீபாவளி அப்படின்னு அதுக்கு பேர் அதுதான் அந்த நரகாசுரன் இந்த ஐப்பசி மாசத்துல மறுபடியுமா அப்ப நான் டீ சாப்பிட்டேன் இது வேற மேட்டரா நரகாசுரனை அழிச்சனால அந்த இதை கொண்டாடுறதுக்காக தீபம் ஏற்றி விசேஷமா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தீபாவளி கொண்டாடணும் எப்படி நரகாசுரனை வதம் செஞ்சனால தான் தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அவரோட பேர்ல தானே இந்த ஃபெஸ்டிவல் வந்து நம்ம கொண்டாடணும் ஏன் அதுக்கு தீபாவளி வச்சிருக்காங்க என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உங்களுக்கு தோணுமா நரகாசுரன் வந்து இருள் மாதிரி அந்த இருளை நீக்கினால நீக்கி வெளிச்சத்துக்கு வரணும் தீபம் ஏற்றணும் அந்த தீபாவளி தீபம் ஏற்றி அது வழி வழியா பேணப்பட்டு வரனால தீபம் ஏற்றி தீபாவளி சின்ன இதில் வந்து எங்களோட பேரண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு இது என்னன்னா எங்களோட அப்பத்தா ஆட்சி சொல்லிக் கொடுத்தது என்னன்னா ஒரு நரகாசுரனை வதம் பண்ணி கொன்று அந்த மக்கள் சந்தோஷப்பட்ட ஒரு நாளை தீபாவளியாக கொண்டாடுறதா சொல்லுவாங்க ஆனால் நரகாசுரனை கொண்டு இருந்தாலுமே செலிப்ரேட் பண்றது வந்து அவரோட பேர்ல கூட செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஏன் தீபாவளி அப்படின்னு வச்சிருக்காங்க தெரியுமா போமாட்டியா என்ன போத்துறீங்க அதே தீபம் ஏற்றி கொண்டாடுறனால தீபாவளின்னு சொல்றாங்க டேய் நீ என்ன சிரிக்கிற சரியாண்ணா थैंक यू சரிமா சார் பெரிய நம்ம பெரிய யாரு சிவபெருமான் அம்படி அவரோட மகன் தான் சொல்றாங்க இந்த விபரம் எனக்கு நல்லா விளங்காது டேய் டேய் இந்தாடா இந்த மாதிரி உன்னை வதந்தியை கலப்பு சொன்னது யாரு எல்லாரும் கணிப்பு தான் இருந்தாலும் அவர்களாலேயே இவங்களை அழிச்சிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க ஆனா முன்னோர்கள் சொல்றதே நம்ம பின்பற்றி போய்கிட்டு இருக்கோம் இதனால ஏன் நம்ம வந்து தீபாவளியை வழிபட்டு செய்யறோங்கிற அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? சரியான விஷயங்கள் இதுவரைக்கும் நமக்கு தெரியாது. அது சொல்லுவாங்க என்னன்னா அசுரனை அழிச்சதுனால தான் தீபாவளியை கொண்டாடுறோங்கிறாங்க. யாரு நம்ம சொல்லுவாங்க பேர் என்ன? ராஜாதி ராஜா ராஜ மார்த்தாண்ட ராஜ குலத்துங்க ராஜ கம்பீர சாத்தவராய கிருஷ்ண காமராஜா. நான் நரகாசுரனை அழிச்சிட்டாங்க, அதனால நமக்கு வந்து விடுதலை கிடைச்சிருச்சு, அதனால தான் புது ஆடையெல்லாம் உடுத்தி நம்ம தீபாவளி கொண்டாடுறோங்கிறோம். அப்பனா நரகாசுரனை அழிச்சிருந்தா நரகாசுர வலின்னு தானே வந்திருக்கணும், தீபாவளின்னு வந்து அது அந்த வலியத்தானே இன்னும் தெரியல நமக்கு, அந்த வலி எதுனால உருவாது அப்படின்னு இது வந்து தெரியல. அங்கே சொல்ல முடியாதா? அது வந்து எங்கட பூமாதேவியிட மகன், பூமாதேவின்ற மகன் தான் அவருன்னு நாங்கள் படித்ததில் இருக்கு. பாத்தியா யாருன்னு தான் கேட்டேன், இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த ஆளு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு. அந்த புது ட்ரெஸ் எதுக்காக போடுறீங்க, எதுக்காக இப்படி ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறீங்கன்னு தெரியுமா? பண்றது ஃப்ராடு தானா? இதுல என்னடா ஃபிளாஷ்பேக்? தெரியுமா எதுக்காக? நரகாசுரன் வந்து நம்மளை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாரு தானே, படுத்தினாரா? ஐயோ இங்க பாறா, என்னமோ இவள சொன்ன மாதிரி நானே கோணிட்டு இருக்கறா. நம்மள கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான், சோ இங்க நம்மள கொடுமைப்படுத்தினாரா? நம்மள இல்ல, அவர் இறந்து நரகாசுரன் இறந்து போனனால தான் இது கொண்டாடுறோம். அப்படினா நரகாசுர வலி அப்படி அவரோட ஏதாவது பேர்ல தானே இந்த தீபாவளியை நம்ம கொண்டாடுறோம். ஏன் அதுக்கு தீபாவளின்னு பேர் வந்துச்சு? நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் கிட்ட நான் பேசுறேன். ஏன் தீபாவளின்னு வச்சிருக்காங்க? இவன் விட மாட்டாயா இந்த பெரியக்கா? சரியாடா தீபங்கள்லாம் ஏற்றி கொண்டாடுறதுனால யாருக்கும். சரி கொஞ்சம் தேடி பாருங்க தீபாவளினா அதுக்கு எப்படி பேர் வந்துச்சு, ஏன் கொண்டாடுறாங்க அதெல்லாம். சரியா? சரி. ஹாப்பி தீபாவளி. தீபாவளினா அதுவும் தீப திருநாள்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்தே ஒரு சின்ன கதை, அதாவது நரகாசுரன்னு ஒரு அரசர் இருந்தார், அவர் இறந்ததுக்கு பிறகு தான் இப்படி அப்படின்னா அவர் அந்த காலத்தில் மக்களை வதம் செஞ்சாங்க, வதம் செஞ்சதுக்கு பிறகு அந்த நாளை வந்து அவர் இறந்த நாளை வந்து பெருசாக கொண்டாடினாங்க அன்னைக்கு தான். அப்படித்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, அப்படித்தான் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது, ஒன்று ஸ்கூலில் படித்தது அப்படித்தானே. தீபாவளினா அப்படித்தான், புது ட்ரெஸ் உடுத்தணும், அன்னைக்குன்னு என்ஜாய் பண்ணி இருக்கோம். தீபாவளி அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு? மறுபடியும் முதல்ல இருந்தா